சர்வதேச நீதிமன்றத்தில் உக்ரைன் வழக்கு. போரை நிறுத்தும்படி ரஷ்யாவுக்கு உத்தரவிடக் கோரி மனு. பெலாரஸ் நாட்டில் பேச்சு நடத்த வரமாட்டோம், ரஷ்யாவுக்கு உக்ரைன் அதிபர் பதில். பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை. போர் நடக்கும் உக்ரைனில் மகன் சிக்கியதால் தாய் மன உளைச்சலில் பலி. தாயின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க முடியாத மகன் கதறல். 240 பேருடன் இந்தியா வந்தது 3வது மீட்பு விமானம். உக்ரைன் அண்டை நாடான ஹங்கேரி வழியாக மீட்பு. உக்ரைனில் இருந்து புதுச்சேரி மாணவர்களை மீட்கும் செலவை அரசே ஏற்கும், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உறுதி. புட்டின் வகித்து வந்த சர்வதேச ஜூடோ சம்மேளன கௌரவ தலைவர் மற்றும் தூதர் பதவிகள் பறிப்பு. உக்ரைன் மீது போர் தொடுத்ததால் ஜூடோ சம்மேளனம் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரி எழுத்தாளர்களின் 2 புத்தக கண்காட்சி துவக்கம். புதுச்சேரி நாணயங்களும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் 10,000 குறைந்தது கோவிட். அதிகபட்சமாக கேரளாவில் 3,000 பாதிப்பு. மதுரை வைகை ஆற்றில் 12 கோடி ரூபாய் மதிப்பில் தடுப்பணை கட்ட அடிக்கல். தமிழகத்தில் மாலை 5 வரை சொட்டு மருந்து. தேனாம்பேட்டையில் முகாமை தொடங்கி வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். குன்றத்தூர் பஸ் நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார் அமைச்சர் அன்பரசன். உக்ரைனில் மாணவர்கள் நிலை குறித்து விளக்கம். உக்ரைனில் இருந்து சென்னை வந்த மாணவர்கள் அமைச்சர் மஸ்தான் வரவேற்பு. ஸ்டாலினுக்கு மாணவர்கள் நன்றி. திருச்சி அருகே கலெக்டர் நிகழ்ச்சியில் பங்கேற்றதில் எதிர்ப்பு. 2 திமுக கவுன்சிலர்கள் நடுரோட்டில் சண்டை. உக்ரைனில் பாதாள அறையில் மாணவர்கள் தஞ்சம். குண்டு சத்தம் கேட்பதாக வீடியோ வெளியீடு. உட்கார கூட இடம் இல்ல. நாங்க வந்து பங்கர் அண்டர்கிரவுண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா வந்து இங்க இருந்து வெறும் 40 கிலோமீட்டர் தான் ரஷ்யன் பார்டர். அது இல்லாம நேத்து காலையில இருந்து பம்ப்ளா சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. நேத்தை விட இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. தேனி மரக்காமலையில் காட்டுத்தீ. உயர் விலை மரங்கள் எரிந்து சாம்பல். வனத்துறையினர் நடவடிக்கை. குடிமகன்களுக்கு போலீசார் ஒலிபெருக்கி மூலம் அட்வைஸ். இவ்வளவு பேர் நிக்கிறீங்களா, இதெல்லாம் நியூசன்ஸ். உங்க ஊருக்கு மரியாதை இல்ல. வெளியூர்காரன் வந்தா இந்த சொத்துக்கு மதிப்பும் கிடையாது. ஒரு இடத்துல வந்து உட்கார்ந்து குடிச்சீங்கன்னா ஒருத்தர் இடம் வாங்க மாட்டான், ரேட்டு கூடாது, வீடு கட்ட மாட்டான், இந்த இடம் சரியில்லைன்னு சொல்லுவான். குடியேறப்ப வந்து உட்கார்ந்தாங்கனாலே ரவுடி போயிருக்கான்னு சொல்லுவாங்க. பாண்டி மெரினாவில் குடிமகன்களை துரத்தி பிடித்தது போலீஸ். 50 மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு. தமிழகத்தை சேர்ந்த 5 மாணவர்கள் உக்ரைனிலிருந்து இந்தியா திரும்பினர். டெல்லியில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்பு. ஆசாமி பேச்சை கேட்டு 10 பவுன் கழட்டிய ஆசிரியை திருடி சென்றதால் கதறல். இனி விரிவான செய்திகள். உக்ரைனில் தவிக்கும் இந்தியர்களை அண்டை நாடுகள் வழியாக இந்தியா மீட்டு வருகிறது. 219 பேருடன் ருமேனிய தலைநகர் புகாரஸ்டில் இருந்து புறப்பட்ட முதல் விமானம் மும்பை வந்தது. தாயகம் திரும்பியவர்களை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரவேற்றார். விமானத்தினுள் அவர் பேசுகையில், உக்ரைனில் சிக்கியுள்ள ஒவ்வொரு இந்தியரையும் பத்திரமாக தாயகத்தை மீட்டு வர பிரதமர் மோடி ஓய்வின்றி பணியாற்றி வருவதாக கூறினார். உக்ரைனில் இருந்து இந்தியர்களை பத்திரமாக வெளியே அழைத்து வர இரு நாடுகளின் தலைவர்களும் பிரதமரிடம் உறுதியளித்துள்ளனர். ஒரு தாய் தன் பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் நிர்கதியாய் விட்டுவிட மாட்டார் எனவும் பியூஷ் கோயல் கூறினார். உக்ரைனில் 4வது நாளாக போர் நீடிக்கிறது. உயிருக்கு பயந்து 2 லட்சம் மக்கள் உக்ரைனை விட்டு வெளியேறி அண்டை நாடுகளில் தஞ்சம் புகுந்தனர். இரு நாடுகளும் போர் நிறுத்தம் பற்றி பேசினாலும் இதுவரை ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் எதுவும் இல்லை. இந்நிலையில் சர்வதேச நீதிமன்றத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் வழக்கு தொடுத்துள்ளது. இராணுவ நடவடிக்கையை உடனே நிறுத்த ரஷ்யாவுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடுத்துள்ளோம். அவசரமாக விசாரிக்க வேண்டுகோள் விடுத்துள்ளோம். ஒரு வாரத்தில் விசாரணை துவக்கப்படலாம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். உக்ரைனில் 4வது நாளாக ரஷ்யா போரில் ஈடுபட்டுள்ள நிலையில்
பெலாரஸ் நாட்டில் உள்ள கோமல் நகரில் பேச்சு நடத்த உக்ரைனுக்கு ரஷ்யா அழைப்பு விடுத்துள்ளது. ஆனால் இதை ஏற்க உக்ரைன் மறுத்துவிட்டது. ரஷ்யாவுடன் பேச்சு நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் பெலாரஸ் நாட்டில் வேண்டாம், ஏனென்றால் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு பெலாரஸ் துணை போகிறது. அந்த நாட்டின் வழியாகவும் ரஷ்யா எங்களை தாக்குகிறது. பொதுவான ஒரு இடத்தில் பேச்சு நடத்தலாம் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். போலந்து தலைநகர் வார்சாவ், துருக்கி தலைநகர் இஸ்தான்புல் அல்லது அசர்பைஜான் தலைநகர் பாகுவில் பேச்சு நடத்தலாம் என்றும் ஜெலன்ஸ்கி கூறினார். இதனால் பேச்சுவார்த்தைக்கு தற்காலிக முட்டுக்கட்டு ஏற்பட்டுள்ளது. மதுரை ஆரப்பாளையம் அருகே வைகை ஆற்றின் குறுக்கே 12 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தடுப்பணை கட்டப்படுகிறது. இதற்கான பூமி பூஜை நிதியமைச்சர் தியாகராஜன் தலைமையில் நடந்தது. கலெக்டர் அனீஷ்சேகர், எம்எல்ஏ தளபதி, கவுன்சிலர் மகாலட்சுமி, முன்னாள் கவுன்சிலர் கொடைவீடு அருண்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 320 மீட்டர் நீளத்தில் அமைக்கப்படும் தடுப்பணையால் 2 கிலோமீட்டர் சுற்றளவில் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். 18 மாத காலத்தில் கட்டுமான பணியை முடிக்க பொதுப்பணித்துறை இலக்கு நிர்ணயித்துள்ளது. உக்ரைன் மீது போர் தொடுத்ததால் ரஷ்யா மீது பலவித தடைகளை அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் விதிக்கின்றன. அதிபர் புட்டின் சொத்துக்களை அமெரிக்கா பிரிட்டன் முடக்கின. சர்வதேச ஜூடோ சம்மேளனத்தின் கௌரவ தலைவராகவும் தூதராகவும் புட்டின் பதவி வகித்தார். உக்ரைன் மீது போர் தொடுத்த காரணத்தால் அந்த பதவிகளை சர்வதேச ஜூடோ சம்மேளனம் பறித்துள்ளது. ரஷ்யாவில் வரும் மே மாதம் நடக்க இருந்த ஜூடோ கிராண்ட்ஸ்லாம் போட்டிகளும் ரத்து செய்யப்படுவதாக சர்வதேச ஜூடோ சம்மேளனத்தின் தலைவர் மோரியஸ் விஷர் அறிவித்தார். திருச்சி பெரிய மிளகுபாறை பகுதியில் மாவட்ட கலெக்டர் சிவராசு போலியோ சொட்டு மருந்து முகாமை தொடங்கி வைத்தார். அப்போது திடீரென ஒரு பெண் கலெக்டர் காலில் விழுந்து கதறி அழுதார். உக்ரைனில் மகன் ராஜேஷ் படிக்கிறான், தண்ணீர் உணவு இன்றி தவிக்கும் மகனை எப்படியாவது மீட்டு தாருங்கள் என அவர் கதறி எழுதார். மாணவர்கள் பாதுகாப்புடன் உள்ளனர், கவலைப்பட வேண்டாம் என அந்த பெண்ணுக்கு கலெக்டர் ஆறுதல் கூறினார். மதுரை தி சாய் சிலம்பப்பள்ளி சார்பில் கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெறுவதற்கான சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சி நடந்தது. பாத்திமா கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் 75 இளம் வீரர் வீராங்கனைகள் 1 மணி நேரம் இடைவிடாமல் சிலம்பம் சுற்றி கலாம் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து அசத்தினர். சாதனை மாணவர்களை பாஜா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் சிதம்பரம், வேர்ல்டு கோஜிரியு கராத்தே பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் ராஜா, தி சாய் சிலம்பப்பள்ளி தலைமை பயிற்சியாளர் சுதாகர் வாழ்த்தினர். புதுச்சேரி எழுத்தாளர்களின் 2 நாள் புத்தக கண்காட்சி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் மணமகள் மன்றத்தில் துவங்கியது. இதில் புதுச்சேரி எழுத்தாளர்களின் நூல்கள், சிற்றிதழ்கள், நாளேடுகள், புதுச்சேரி நாணயங்கள் ஆகியவை காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. ஏற்பாடுகளை புதுச்சேரி வரலாற்று சங்கம், தொண்டை மண்டல நாணயவியல் கழகம், குறிஞ்சி நகர் நலவாழ்வு சங்கம் இணைந்து செய்துள்ளன. எனவே புதுச்சேரி எழுத்தாளர்களை முன்னிலைப்படுத்த வேண்டும். பொது கண்காட்சிகளில் படைப்பாளர்கள், அதாவது பதிப்பகத்தார்கள் தான் அங்கு வந்திருப்பார்கள். அவர்கள் படைப்பாளர்களுக்கு முன்னுரிமை கிடையாது. அவர்கள் தங்களுடைய புத்தகங்களை வருகின்ற வாசகர்களிடமோ அல்லது பார்வையாளர்களிடமோ காட்ட முடியாது. ஆனால் இவர்களே தங்களுடைய புத்தகங்களை காட்டலாம். நான் இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறேன், இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு இது, இந்த புத்தகம் என்னென்ன பரிசுகள் பெற்றிருக்கின்றன என்று அவர்களால் சொல்ல முடியும். அதை விலை நிர்ணயம் செய்தும் அவர்கள் வந்து அதை கொடுக்க முடியும். இன்னும் நம்மளுடைய ரசனைகளை வந்து நம்ம படிக்கும்போது அந்த எழுத்து வந்து நம்ம மனசில் பதியும், சொற்கள் மனசில் பதியும், நீங்களே உங்களே எழுத தூண்டும். படைப்பாளிக்கு வந்து படிக்கணும், படித்தாதான் புதிய சொற்கள் வந்து மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து படிங்க, எங்களையும் வந்து எழுதுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி ஊக்கம் கொடுங்க. நீங்கள் வாங்கிறது மூலமாகனு இல்லை, நீங்கள் வந்தாலுமே உங்கள் முகத்தை பார்த்தாலுமே ஆகா படிக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி இருக்கு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த புத்தூர் பகுதியைச் சேர்ந்த சங்கர் சசிகலா தம்பதியின் மகன் சக்திவேல் உக்ரைனின் முஜைல் பகுதியில் மருத்துவம் இறுதியாண்டு படித்து வருகிறார். பெற்றோர் கிராமத்தில் விவசாயம் செய்கின்றனர். உக்ரைனில் போர் நடப்பதால் மகனை நினைத்து தாய் சசிகலா கவலைப்பட்டார். சரிவர சாப்பிடாமல் தூங்காமல் இருந்த அவர் திடீரென மயங்கி விழுந்தார். மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியிலேயே இறந்தார். இறுதி சடங்குக்கு நாடு திரும்ப முடியாத சக்திவேல் வீடியோ காலில் தாயின் உடலை பார்த்து கதறி எழுதார். சங்கர் அண்ணன், அவருடைய மகன் சக்திவேல் ஒரு உக்ரைனில் எம்எஸ் படிச்சுங்கிறாரு. இது வந்து கடைசி வருஷம், 5வது ஆண்டு. இந்த நேரத்தில் அவருடைய தாயார் வந்து 2 நாள் உடல்நிலை சரியில்லாத மன உடைச்சல்னால வெள்ளூர் அடுக்கும்பாரியில் சிகிச்சை பெற்று நேற்று மாலை
நாலு மணி அளவில் மரணம் அடைந்தாங்க. ஆகவே தயவு கூர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாநில அரசும் மத்திய அரசும் கொஞ்சம் அந்த மகனை வந்து மீட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆகவே நாங்கள் வந்து அவங்ககிட்ட பேசணும், வீடியோ காலில் பேசும்போது அவன் வந்து நாலு மாவட்டத்துக்கு அந்த பக்கம் இருக்கிறதா சொல்கிறான். அவங்க வந்து ஆபத்து, நாங்கள் வர முடியாது, உக்ரைன்லேருந்து உக்ரைனில் தாண்டி நாலு மாவட்டம் தாண்டி நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வந்து வர முடியாது, உடனடியாக வர முடியாது. அந்த சூழ்நிலையில் யாராவது தூதரகமோ மாநில அரசோ மத்திய அரசோ வந்தால் தான் எங்களை கூப்பிட்டு போக முடியும். நாங்கள் தனிச்சு வர முடியாது, வந்தாலே நாங்கள் வந்து சேர முடியாது இடத்த, அந்த மாதிரி சூழ்நிலை நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டான் வீடியோ காலில். உக்ரைனில் தவிக்கும் இந்தியர்களை ஆபரேஷன் கங்கா திட்டத்தில் அழைத்து வர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. முதல் கட்டமாக ருமேனியா தலைநகர் புச்சாரெஸ்டில் இருந்து 219 பேருடன் புறப்பட்ட விமானம் நேற்று மாலை மும்பை வந்தது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வரவேற்றார். 250 பேருடன் புறப்பட்ட இரண்டாவது விமானம் இன்று அதிகாலை டெல்லி வந்தது. மத்திய அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா அவர்களை வரவேற்றார். உக்ரைன் அண்டை நாடான ஹங்கேரி தலைநகர் புதாபெஸ்டில் இருந்து புறப்பட்ட மூன்றாவது விமானம் காலை டெல்லி வந்தடைந்தது. 240 பயணிகளை விமான நிலைய அதிகாரிகள் வரவேற்றனர். இதற்கிடையே ருமேனியா தலைநகர் புச்சாரெஸ்டில் இருந்து 198 இந்தியர்களுடன் நான்காவது விமானம் டெல்லி விரைந்துள்ளது. உக்ரைனில் இருந்து டெல்லி அழைத்து வரப்பட்ட மாணவர்களில் தமிழகத்தை சேர்ந்த 5 மாணவர்கள், கேரளாவை சேர்ந்த 11 மாணவர்கள் சென்னை வந்தனர். அமைச்சர் மஸ்தான் அவர்களை வரவேற்றார். உக்ரைனில் சிக்கி தவிர்த்த மாணவர்களை மிக பாதுகாப்போடு மாண்புமிகு தமிழக முதல்வருடைய முயற்சியில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போடு முதல் கட்டமாக தமிழகத்தை சேர்ந்த 5 மாணவர்களை மீட்டு வந்து அவர்கள் பெற்றோர்களிடத்தில் ஒப்படைக்கின்ற ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு இப்பொழுது நடைபெற்றது. இதை தொடர்ந்து தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்று மாலையிலும் 12 மாணவர்கள் வருகின்ற நிலையில் உள்ளார்கள். மும்பைக்கு வந்து அவர்கள் மீண்டும் சென்னைக்கு வருகின்ற நேரத்தில் மீண்டும் அந்த பெற்றோர்களுடத்தில் அவர்கள் மாணவர்களை பாதுகாப்போடு ஒப்படைப்போம். சொந்த ஊர் திரும்ப ஏற்பாடு செய்த முதல்வர் ஸ்டாலினுக்கு மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். உக்ரைன் வாரில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், சீரியஸாக ரொம்ப கஷ்டப்பட்டோம், சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறமா வந்து எங்களை வந்து ரொமேனியா போர்டர் அனுப்பிச்சு அங்கேருந்து பஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணி இந்தியன் கவர்மெண்ட் ப்ளஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எங்களை சேஃபாக கொண்டு வந்தாங்க. கிரேட் தேங்க்ஸ் டு தமிழ்நாடு சிஎம் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள். கோட்டை, நான் ஃபர்ஸ்ட் இயர் அங்கே படிச்சுட்ருக்கேன். ஸோ நாங்கள் இருக்கிறது வந்து வெஸ்டர்ன் சைட் ஆஃப் உக்ரைன் தான். அங்கே வந்து பதற்றம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஆல்தோ எங்களை வந்து இன்னும் சீரியஸாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே இந்தியன் எம்பசியும் சரி, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, எங்கள் கன்சல்டன்ஸியுமே சரி, சீக்கிரமாக எவாக்குவேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ சீக்கிரமாக வந்ததுனால நாங்கள் நிறைய பாதிப்புகள் வந்து தப்பிச்சோம். ஸோ நீங்கள் வந்து இன்னும் ஈஸ்டர்ன் சைட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டக்காக இருக்காங்க, அவங்கள சீக்கிரமாக கொண்டு வரதுக்கு வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு வேண்டிக்கிறோம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் உப கோவிலான இனாம் சமயபுரம் ஆதி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழா 6 தேதி பூச்சொரிதல் விழாவுடன் தொடங்கியது. இன்று தேரோட்டத்தை முன்னிட்டு சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் பேரில் எழுந்தருளினார். திரளான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் 5 வயதுக்கு உட்பட்ட 86,801 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் 453 மையங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கதிர்காமம் தில்லையாடி வள்ளியம்மை அரசு பள்ளியில் முதல்வர் ரங்கசாமி சொட்டு மருந்து வழங்கி முகாமை துவக்கி வைத்தார். அங்கே உள்ள மாணவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை அரசு எடுத்து வருகின்றது. அவர்களை அழைத்து வருவதற்கான செலவினத்தை அரசு ஏற்கும் முழுமையாக. அந்த பிள்ளைகள் பத்திரமாக இருக்கின்றார்கள், அவர்களோடு தொடர்பு கொள்வதற்கான நடவடிக்கை நம்ம எடுத்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை போலியோ சொட்டு மருந்து போடப்படுகிறது.
பஸ் ரயில் நிலையம், அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி, சத்துணவு மையங்கள் என 43,051 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 47.36 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் போலியோ சொட்டு மருந்து முகாமை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். கரூர் பஸ் நிலையத்தில் சொட்டு மருந்து முகாமை மின்சார அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரியில் 959 இடங்களில் 15.90 லட்சம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் பணியை மாவட்ட கலெக்டர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி துவக்கி வைத்தார். பொள்ளாச்சி வருவாய் கூட்டத்தில் 213 மையங்களில் 23,510 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. கோவை மாநகராட்சி பகுதிகளிலும் போலியோ மருந்து போடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் 117,000 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் பணியினை கலெக்டர் மோகன் துவக்கி வைத்தார். இதற்காக மாவட்டம் முழுவதும் 1,651 மையங்களில் அமைக்கப்பட்டுள்ளன. தஞ்சை மாவட்டத்தில் 191,000 குழந்தைகளுக்கு 1,510 முகாம்களில் சொட்டு மருந்து வழங்கும் பணியை ராசா மிராசுதார் அரசு மருத்துவமனையில் கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர், திருவையாறு எம்எல்ஏ சந்திரசேகரன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் 709 முகாம்களில் 10,08,169 குழந்தைகளுக்கு 4,032 பணியாளர்கள் சொட்டு மருந்து போடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் அரசினர் வெண்ட்லேண்ட் மருத்துவமனையில் மாவட்ட கலெக்டர் குமாரவேல் பாண்டியன் முகாமை துவக்கி வைத்தார். இந்தியாவில் மேலும் 10,000 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. அதிகபட்சமாக கேரளாவில் 3,000 பேர் பாதிக்கப்பட்டனர். மகாராஷ்டிரா, கர்நாடகாவை தவிர மற்ற அனைத்து மாநிலங்களிலும் பாதிப்பு 500 கீழ் வந்தது. மொத்த பாதிப்பு 4.29 கோடியை கடந்தது. மேலும் 243 பேர் இறந்தனர். மொத்த பலி எண்ணிக்கை 5.13 லட்சமாக உள்ளது. மேலும் 20,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகினர். இதுவரை குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 4,23,00,000 நெருங்கி உள்ளது. 111,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 177.44 கோடி டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 10 பேருக்கு தொற்று உறுதியானது. இறப்பு இல்லை. 37 பேர் வீடு திரும்பியுள்ளனர். சிகிச்சை பெறுவோர் 142 பேர். மொத்த பாதிப்பு 165,711 இறப்பு 1,962 உள்ளது. இதுவரை 163,607 பேர் குணமடைந்துள்ளனர். திருச்சி பெரிய மிளகுப்பாறை ஆரம்ப சுகாதார மையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை கலெக்டர் சிவராசு துவக்கி வைத்தார். கலெக்டருடன் கருமண்டபம் 55வது வார்டு திமுக கவுன்சிலர் ராமதாஸ் போட்டோ எடுத்தார். தனது வார்டில் நடக்கும் முகாமில் ராமதாஸ் கலந்து கொண்டதால் மிளகுப்பாறை 54வது வார்டு திமுக கவுன்சிலர் புஷ்பராஜ் கடுப்பாக்கினார். இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின் தகராறு முற்றி நடுரோட்டில் இருவரும் அடிதடியில் இறங்கினர்.
போலீசார் இருவரையும் விலக்கிவிட்டு சமாதானம் செய்தனர். குன்றத்தூர் பஸ் நிலையத்தில் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடந்து வருகிறது. அமைச்சர் அன்பரசன் பார்வையிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் இருக்காங்க. மாண்புமிகு முதல்வர் இடத்துல எடுத்து சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு கூட தலைவர் வந்து நேரடியாக அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க. தொலைபேசி யார்கிட்ட இருந்தோம், உங்களோட என்ன நிலைமையில் இருக்கீங்களா, எவ்வளோ பேர் இருக்கீங்களா, ஒழுங்கான சாப்பாடுலாம் கிடைக்கிறான்னு கூட வரும்போது பார்த்துட்டு நீ வாட்ஸ்அப்லாம் வந்துருக்கு. ஆக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தமிழகத்திலிருந்து படிக்க சென்ற அந்த மாணவர்களை எல்லாம் மீட்டு தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். நாடு முழுவதும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணி இன்று ஆயிரக்கணக்கான மையங்களில் நடக்கிறது. திருப்பதி ஏழுமலையான் கோயில் முன்பு சுவாமி தரிசனத்திற்கு வந்த குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து போடப்பட்டது. தேவஸ்தான தலைமை மருத்துவ அதிகாரி நர்மதா முகாமை துவக்கி வைத்தார். திருமலையில் ஏழுமலையான் கோயில், வைகுண்டம் காத்திருப்பு அறை, பாலாஜி பஸ் ஸ்டாண்ட், ராம் பகிஜா பஸ் ஸ்டாண்ட் உள்ளிட்ட 25 இடங்களில் சொட்டு மருந்து செலுத்தப்பட்டது. மெக்சிகோ நாட்டின் அகப்பல்கோ நகரில் மெக்சிகோ ஓபன் டென்னிஸ் போட்டி நடந்து வருகிறது. ஆடவர் ஒற்றையர் இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய ஓபன் சாம்பியன் நட்டால் பிரிட்டனைச் சேர்ந்த கேமரூன் நோரியை எதிர்கொண்டார். விறுவிறுப்பாக நடந்த போட்டியில் 6-4 என்ற நேர்செட் கணக்கில் கேமரூனை வீழ்த்தி ரஃபேல் நட்டால் பட்டம் வென்றார். அகப்பல்கோவில் நட்டால் பெற்ற 4வது சாம்பியன் பட்டம் இது. அத்துடன் 2022 ஆண்டில் 3வது சாம்பியன் பட்டத்தை தன் வசப்படுத்தி உள்ளார் நட்டால். தமிழக அரசு பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் 5 சவரன் வரை வழங்கிய நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்ய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதன் அடிப்படையில் 48 லட்சம் பேர் நகை கடன் வாங்கியதில் 13 லட்சம் பேருக்கு கடன் தள்ளுபடி கிடைத்துள்ளது. 5 சவரனுக்கு உட்பட்டு நகை கடன் வைத்த 22.52 லட்சம் பேரில் 10.18 லட்சம் பேருக்கு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இருப்பதாக கூட்டுறவு அதிகாரிகள் கூறுகின்றனர். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இல்லாத ஊரக பகுதிகளில் 5 சவரன் நகை கடன் தள்ளுபடி சான்றை வழங்கலாம். நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் தேர்தல் காரணமாக அத்திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என கூட்டுறவுத்துறை அறிவித்தது. தேர்தல் முடிந்ததால் நடத்தை விதிகளும் விலக்கப்பட்டன. இதனால் நகர்ப்புறங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் சங்கங்களில் 4 முதல் 5 சவரன் வரை நகை கடன் தள்ளுபடி பயனாளிகள் தங்களின் நகைகளை பெற்றுக் கொள்ளலாம். தேனி வீரப்ப ஐயனார் கோவில் அருகில் உள்ள மரக்காமலகில் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கும் மேல் காட்டு தீ பரவி உள்ளது. மலையில் உள்ள விலை உயர்ந்த மரங்கள் எரிந்து சாம்பல் ஆகின. வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர்.